ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேகே. இதுவரைக்கும் நம்ம தமிழ் தகவல் சேனலில் நான் ஜேகே ஹாரர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி பல அமானுஷ கதைகள் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. சில காரணங்களால் இப்போ இந்த சேனலில் என்னால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் ஃப்ரீக்கி ஜேகே. அந்த சேனலை நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலும் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்க்குள்ளே போய் ஃப்ரீக்கி ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட்ஸ் பெறுறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் தமிழ் தகவலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த சப்போர்ட்டை ஃப்ரீக்கி ஜேகேக்கும் கொடுங்க. இங்கேருந்து நான் விடைபெறுறேன். ஃப்ரீக்கி ஜேகேல தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜேகே. இசையை ஒரு வரம்னு தான் சொல்லணும். பலரும் தவம் கிடந்தாலும் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். சிலர் பாடும்போது நம்மையும் அறியாமலேயே அவருடைய குரலுக்கு நம்ம மயங்கி போயிடுவோம். அவர்களில் ஒருவர் தான் இந்த இளைஞரும். பல பேர் பாடினாலும் வெகு சிலர் மட்டுமே அந்த உணர்வை தன்னுடைய முகத்திலும் உடல் மொழியிலும் காட்டி மிகவும் தத்ரூபமாக பிரதிபலிப்பு செய்வாங்க. அப்படிதான் இந்த இளைஞர் கண்ணான கண்ணே என்ற பாடலை பாடுறாரு. அவர் பாடுவதை கேட்கும்போது நம்மையே மெய்மறக்க செய்யுது. இந்த இளைஞரின் திறமைக்கு ஏற்ற மேடை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா, புன்னான நெஞ்சை புன்னான கையால் பூ போல நீவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூவும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. புன்னான நெஞ்சே